மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுது இந்த சார்ட்ல பிரேக் அவுட் நடக்குது செல் கால் வருது ரெட் கலர் கேண்டில் ஓபன் ஆயிருக்கு ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் நடக்கல ஆட்டோமேட்டிக்கா பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அதாவது எங்க என்ட்ரி எடுத்து டார்கெட் செட் பண்ணலாம்னு நமக்கு லைவ் மார்க்கெட்ல கால்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்ல ஜென்ரேட் ஆகும் இதுல கிடைக்கக்கூடிய இந்த கால்ஸ் என்ட்ரி இதை வச்சு நீங்க மேனுவல் ட்ரேட் பண்ணலாம் ஆட்டோ ட்ரேட் உங்க புரோக்கர் அக்கௌண்ட்டை சார்ட்டோட லிங்க் பண்ணி ஆட்டோ ட்ரேடும் பண்ணிக்கலாம் இதை பத்தின டீடெயிலுக்கு வாட்ஸ்அப்ல ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க இன்னைக்கிட்டே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் சிக்ஸ் பாக்குறோம் இது ஒரு டியூஸ்டே மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா டென் மேல ஒரு பெரிய டவுன் நீங்க அந்த கிரீன் கலர் கேண்டில் பார்த்தாலே தெரியும் நல்ல டவுன் இறங்குச்சு அந்த டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆனதுல தான் நமக்கு செல் கால் வந்திருக்கு चार्ट இது ரன் ஆறது ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறோம் இது எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஃபார்மலேட் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அதுபடி நமக்கு பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டே வரும் அந்த ஒன் மினிட் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இமிடியட்டாக காலாக வரும் மார்க்கெட் ஒவ்வொரு தடவை நல்லா ஏறுறது இதை வாட்ச் பண்ணிட நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகே மார்க்கெட் வந்து இறங்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பட் செல்லிங் என்ட்ரி எப்போ எடுக்கலாம் இல்லை டார்கெட் எப்படி செட் பண்ணலான்றது தான் கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏற்படும் ஸோ இந்த சார்ட் ஒரு ரோபோட்டிக் டூல்ன்றதுனால ஒவ்வொரு தடவை அது பிரேக் அவுட் நடக்கல ரோபோட்டிக்காக பிரேக் அவுட் ஆயிடுச்சு என்ட்ரி எடுக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இமீடியட்டா பாத்தீங்கன்னா கால்ஸா வந்து கொடுத்துரும் பாக்குறதுக்கு இந்த மாதிரி கிரீன் கலர் ரெட் கலர்ல சிக்னல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு டேல நமக்கு கிடைச்ச ஒரு டென் ஓ மேல வந்து இந்த செல் கால் பத்தி பாக்குறோம் பிப்டி தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் அண்ட் போர்டீன்ல நமக்கு செல் பண்ணலாம்னு வந்திருக்கு அந்த ரெட் கேண்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒயிட் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன் கீழே ஃபர்ஸ்ட் டாரட் நூறு பாயிண்ட் மேல இருக்கு செகண்ட் டாரட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேல இருக்கு கரெக்டா சொல்லணும்னா போர் ஃபோர்டீன் அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் டூ எயிட்டி எயிட் தான் ஃபர்ஸ்ட் டாரட் அதை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத பாக்க போறோம் கால் கிடைச்ச டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ஒரு டவுன் சைட் இறங்கின மேலே ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆகுது அந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே வந்ததில் செகண்ட் டாரட் ரேஞ்சும் அடுத்த ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ நமக்கு செல் கால் கிடைச்சதுல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மார்க்கெட் இறங்கிட்டே இருந்துச்சு ஒரு ஒன் சைடு மார்க்கெட்னு கூட சொல்லலாம் அதனால ரொம்ப ஈஸியா பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ரெண்டு டார்கெட்டையுமே அச்சீவ் பண்ணியிருக்கு அதே நேரம் ஒரு அவுட் ஆஃப் த மணி பார்க்கறோம் நல்ல ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் புட் ஆப்ஷன் ஸோ இது ஒரு வீக்லி எக்ஸ்பீரி தான் நாளைக்கு எக்ஸ்பீரி ஆகுது இது டூ நாட் ஒன்ல பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பை கால் வந்துச்சு ஃபர்ஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணப்ப ஒரு பிப்டி பாயிண்ட் கிட்டக்க நமக்கு மொமெண்டம் டூ பிப்டி வரைக்கும் வந்துச்சு பட் செகண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணப்ப பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி எல்லாம் தாண்டி மார்க்கெட் இப்ப ஏறிட்டே இருக்கு சோ இந்த சார்ட்ல வேணுன்ற ஸ்கிரிப்ட மாத்தியும் பார்த்துக்கலாம் இந்த சார்ட்டோட பிளான் டீடைல் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்ல ஹேங் ஒரு மெசேஜ் அனுப்புங்க பிளான் டீடைல் சென்ட் பண்றோம்